வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். இந்திரா சவுந்தரராஜன் புகழ்பெற்ற தமிழ்ல ஒரு மிஸ்டீரியஸ் கதை எழுத்தாளர். ஆன்மீகம், சித்தர்கள், புராணங்கள், இதுல உள்ள மர்மங்கள் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ரொம்ப அழகா ஒரு நாவல் வடிவுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையா வந்து எழுதுறதுல ரொம்பவே ஒரு கெட்டிக்காரர் தான் வந்து இந்திரா சவுந்தரராஜன். இவருடைய நாவலை பேஸ் பண்ணதுதான் அந்த மர்ம தேசம் சீரியல்ஸ் எல்லாமே வந்து எடுக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. சோ அந்த வகையில மர்ம தேசம் சீரீஸ்ல ரொம்பவே புகழ் பெற்றதும் அந்த இந்த மெயின் கதையுடைய மைய கருவோட பயணிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கடைசி வரை நமக்கு வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கணும். சோ யாரு இந்த இப்போ ஒரு மர்டர் மிஸ்டரி நாவல் அப்படின்னா யார் இந்த கொலைகளை செஞ்சிருப்பா, இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்டீரியஸ் நாவல்னா அந்த மிஸ்டரி பிளாட் வந்து எந்த டைம்ல ரிவீல் ஆகும். சோ இது எல்லாமே ஒரு திங்கிங்காவே நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுதான் இந்த 3-4 துணை கதைகள். ஒரு ஆலமரத்துடைய விழுதுகள் மாதிரி அந்த மெயின் கதையை வந்து தாங்கிட்டு இருக்கதான் துணை கதைகள். அதுல இந்த விட்டுவிடு கருப்பா அந்த புக்ல வந்து இந்த துணை கதைகள் ரொம்ப அருமையா பின்னப்பட்டு இந்த துணை கதைகள் தான் இந்த மெயின் கதைக்கு ரொம்பவே வந்து பலம் சேர்க்குது. நிறைய பேர் வந்து சீரியலா பாத்துருப்பீங்க, ஏன்னா 79 எபிசோட் அது ஃபுல்லாவே இன்னைக்கு நெட்ல அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. பட் ஆனா ஒரு தீவிரமான ஒரு வாசகரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாவே இந்த புக் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர வாச ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதனுடைய மையக்குறு பாத்தீங்கன்னா தோட்டக்காரமங்கலம். சோ அந்த ஊர்ல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அந்த ஊருடைய காவல் தெய்வமான கருப்பசாமி வந்து குதிரை மேல வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுக்குது. எப்படி இந்த குதிரை மேல ஏறி வர்றது வந்து கருப்பசாமி கிடையாது, அது ஏதாவது ஒரு ஆளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டணத்துல இருந்து வர்ற ரீனா அப்படிங்கிற பெண் வந்து அங்க நடக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சி அவங்க வந்து அந்த மர்ம முடிச்சுகளை வந்து அவிழ்க்கிறாங்க. சோ இதுல ஏகப்பட்ட துணை கதைகள். இந்த ரீனா வந்து ஒரு மருத்துவர், அவங்களுக்கு ஒரு சீஃபா டாக்டர் நந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவருக்கு ஒரு மர்மமான ஒரு பார்சல் மாதிரி ஒரு பொருட்கள் வந்து கிடைக்குது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்காரமங்கலம் இந்த கருப்பு இது சம்பந்தமான ஒரு ரிலேட் பண்ணப்படுது. சோ அவரு இங்க வராரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாவலுடைய ஒரு ஹீரோவான இந்த ராஜேந்திரன், அவருக்கு சின்ன வயசுல நடந்தக்கூடிய சில விஷயங்கள், அதே மாதிரி அந்த சின்ன வயசுல அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஜமீன் குடும்பம். சோ அதுல கொடூரமான ராஜேந்திரனுடைய பாட்டி அவங்க ஊர்ல நிறைய அக்கிரமங்கள் வந்து செய்யறாங்க. ஊர்ல உள்ள நகைகள் நிறைய நகைகள் வந்து இவங்க கிட்ட இவங்க வந்து ஜமீன் குடும்பம். அந்த ஊர்ல உள்ள என்ன பழக்கம்னாலும் நகையோ இல்லைன்னா வந்து நிலப்பத்திரமோ இவங்க விட்டு அடகு வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க வந்து சாக போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒழிச்சு வச்சிடறாங்க. சோ அதை தேடி ஒரு படலம் நடக்குது. இந்த ராஜேந்திரனுடைய பாட்டி வந்து எப்படி இறந்து போனாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த பாட்டி அழிக்கிறதுக்காக தான் கருப்பு வந்து அவதாரமா எடுத்து வந்து அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. கருப்பு தான் அழிச்சது அப்படின்னா யாரு? சோ அது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய பழைய பங்களால ஆவியா உலவுறதா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்பப்படுது. சில சமயங்கள்ல நிறைய பேர் அதை பார்த்துக்கவும் செய்யறாங்க. சோ அந்த ஏரியாக்கள் வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பிரமிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கேரக்டரான ரீனா. சோ நிறைய இடங்கள்ல அவங்க வந்து ஒரு புதுமை பெண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே வந்து அவங்க வந்து நம்பாம இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை. இப்போ பாட்டியோட ஆவின்னு சொல்றது வந்து அது ஏதாவது ஒரு பெண் தான் ஒரு வேடம் விட்டு அந்த மாதிரி ஒரு பேய் வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நகைக்காக அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க வந்து நம்ப மறுத்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து இறங்குறாங்க. அப்போ ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன ஒரு நிறைய விஷயமான கிளாஷஸ் வந்து ஏற்படுது. அது எல்லாமே இயற்கை தானே. அதுக்கப்புறமா ராஜேந்திரனுக்கும் ரீனாக்கும் நடக்கக்கூடிய காதல், அதை இவங்க வந்து ரீனா வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ராஜேந்திரன் என்ன பண்றாரு? சோ இது எல்லாமே மெயினான கேரக்டர்ஸ். ஆனா இது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த துணை கதைகள் நிறையவே இருக்கும். நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்கூல் வாத்தியாரா ஒருத்தர் வருவாரு, அவருடைய ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. சோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல யாரு கருப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு க்வெஸ்சன் வந்து வரும். நிறைய பேர் வந்து ஒருவேளை இந்த விஷயத்தை எல்லாமே செய்யறது வந்து இந்த ராஜேந்திரனுடைய சித்தப்பா ஒத்த கையை இழந்தவரா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஃபுல்லா அந்த நாவல் ஃபுல்லாவே எங்கேயுமே வந்து பேச மாட்டாரு, தன்னுடைய ஒத்த கையை இழந்துடுறாரு. அவரா இருக்குமோ இல்ல அப்படின்னா இந்த ஸ்கூல் வாத்தியாரா இருக்குமோ, ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி ஓரளவு ரிலேட் ஆகியே வரும். இல்ல அப்படின்னா அந்த கோயில் பூசாரியாவே இருக்குமோ, ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த கோயில் பூசாரி கூட ஏன்னா அவர் வந்து நிறைய பூஜைகளுக்கு எல்லாம் போவாரு. அப்ப இந்த ரீனாவும் அவங்க பின்னாடியே வந்து தொடர்ந்து போவாங்க. அங்க போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படும். சோ ஒருவேளை அவரா இருக்குமோ இல்ல அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊமையனான அசோகன் அப்படிங்கிறவர் அந்த ஒரு கேரக்டரா இருக்கு. சோ இப்படி கடைசி வர அந்த கருப்பசாமியா குதிரை மேல வர்றது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்டினோட கடைசியில அந்த மனுஷன் யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்ணும்போது கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இந்த சீரியல் 79 எபிசோடையும் இங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து வாசிக்காது. ஏன்னா இந்த புக் பயணக்கூடிய களம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா இந்த
சீரியல்ல ரொம்ப அழகா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதாவது ராஜேந்திரனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு சப்மிசிவான ஒரு பயந்த ஒரு கேரக்டர் மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அதே நேரம் அந்த கோயில் பூசாரி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த அந்த பூசாரியை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நடுவம் வரும். ஒரு நிஜமான ஒரு பூசாரி மாதிரி அவர் வந்து தலைவிரி கோலமா அந்த ஆடும் போது அந்த சீரியலை பாக்குறவங்களுக்கே நமக்கே வந்து ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படும். அதே மாதிரி டாக்டர் நந்தா, ரீனா, சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த பர்மதேசம் சீரியல்ல ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணி அவ்வளவு ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ரொம்ப நீட்டா வந்து ஸ்கெட்ச் பண்ணிருப்பாங்க. சோ அதே டைம் இந்த புக்ல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் வந்து கொஞ்சம் ஒரு மிடுக்கான ஒரு ஆசாமியா வந்து காட்டப்பட்டிருப்பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த சீரியலுக்கும் புக்குக்கும் வந்து முரண்பட்டு சோ நீங்க வந்து சீரியலை வாசிச்சுட்டு you will fall in love with the serial. சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு புக் வாசிக்கும் போது உங்களுக்கு புக் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சனை வந்து கொடுக்கலாம். அதே நேரம் நீங்க வந்து எப்போ நம்ம வந்து சீரியல் பாத்துருக்கோம் சரி ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் வாசிக்கலாம் அப்படின்னா இந்த புக்கை வந்து வாசிங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் வாசிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த புக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல புக் பத்தின ரிவியூவோட நான் வந்து உங்களை